வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. தினமும் உணவில் சரியான அளவு மணத்தக்காளியை சேர்த்து வந்தால் வாய் மற்றும் குடல் புண்கள் குணமாகும். உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-6565. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சார், ஒரு பிரச்சனை தேவை அப்படின்னு கடன் வந்து கேக்குறாங்க சார். நாங்களும் என்ன பண்றோம், சரி உதவி பண்ணலாமே அப்படின்னு கொடுத்துடுறோம் சார். கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கும் போதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரளயமே அடிக்குது. நாங்க எல்லாரும் வந்து ஒரு விரோதிகள் மாதிரியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சார். கொடுத்த பணம் வந்து சேர நாங்க என்ன பண்ணணும்? பொதுவாகவே இந்த கடன் கொடுக்கல் வாங்கல்ங்கிறத நம்ம ஜாதகத்தில் அனுமதி இருக்கான்னு பாக்கணுமா? அதாவது எந்த ஒரு விஷயமும் செய்வதற்கும் வாழ்க்கையிலே நமக்கு அதற்குரிய அனுமதி வேணும். அந்த ஜாதகத்தில் அனுமதி இல்லாத போதுதான் இந்த சிக்கல் வருது. கடன் கொடுத்தால் இவருக்கு திரும்ப வருமா அது ஜாதகத்தில் பார்க்கணும். சில நேரங்களில் கொடுத்துடுறோம் மாட்டிக்கிடுறோம், கொடுத்த கடன் திரும்ப வரல. சரி, இது எந்த ஸ்தானம் நமக்கு பதில் சொல்கிறதுனா ஒரு ஜாதகத்திலே 6வது ஸ்தானம் தான் கடன் கொடுக்கறதை பற்றி அதை சொல்கிறது, கடன் பெறுவதை பற்றியும். அப்போ இந்த கடன் விஷயங்களில் நமக்கு கொடுத்த கடன் திரும்ப வரல, பெரிய பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சக்கரத்தாழ்வாரை 16 முறை செவ்வாய்க்கிழமைகளில் வலம் வரணும், சுற்றி வரணும் மேடம். 16 முறை சக்கரத்தாழ்வாரை செவ்வாய்க்கிழமைகளில் சுற்றி வந்தால் கடன், இங்க கொடுத்த கடனை மீண்டும் எளிமையாக வசூல் செய்து விடலாம். சக்கரத்தாழ்வாரை சுற்றி வந்தால் நம்மை சுற்றும் பிரச்சனைகள் விலகி ஓடும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், திருப்பூர்ல இருந்து ஜெயநாதன் மேடம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு ஓகே. உங்க டேட் ஆஃப் பர்த்? 12/4/77. 12/4/77. ஓகே. பிறந்த நேரம்? 9:47 AM. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? மகரம், திருவோணம். ஓகே. என்ன சார் கேக்குற மெனிக்கு உங்களுக்காக? கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க, தொழில் கொஞ்சம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக கேட்கலாம். ஓகே சார், கவலையப்படாதீங்க. இதற்கான தீர்வுகளுக்கு இப்ப சார் உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேட்கலாம். நண்பரே வணக்கம். வணக்கம். அதாவது இந்த கடன் பிரச்சனைக்கு தான் சகோதரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த சக்கரத்தாழ்வார் வழிபாட்டை நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். பொதுவாகவே நம்முடைய ஜாதகத்துல எப்படி இந்த கடனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்துடைய 6வது ஸ்தானத்தை பாருங்க. அந்த கடனுடைய வரம்பு என்ன, எதுவரை நாம் கடன் வாங்கலாம், எதை தாண்டக்கூடாது, அது இருக்கு இல்லைங்களா? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வங்கிகள்லேருந்து கூப்பிடுறாங்க, உங்களுக்கு இந்த கடனை தரோம், பெர்சனல் லோன் தரோம், இது தரோம். நமக்கு அப்படி கடன் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கிடக்கூடாது, அது நமக்கு அடைக்கக்கூடிய திறன் இருக்கிறதான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே நம்முடைய எல்லை என்ன அப்படிங்கறது நம்முடைய ஜாதகம் நமக்கு உணர்த்துகிறது. இதுவரை கடன் பெற்றால் இவரால் அடைக்க முடியும், இதற்கு மேல போனா அடைக்க முடியாது அப்படின்னு தெரிகிறது. அப்போ அந்த எல்லையை தெரிஞ்சுக்கிட்டாலே ஃபியூச்சர்ல பிரச்சனை வராது. உங்களுடைய ஜோதிடரிடம் கேட்கிற போது இந்த 6வது ஸ்தானத்துடைய எல்லை விஸ்தீரணம் பற்றி பேசுவார், அது ஒண்ணு. இப்ப நீங்க இன்னைக்கு கேட்கறீங்க கடன் தொல்லை மிக கடுமையாக இருக்கிறதே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடன் தொல்லைகள் தீர்வதற்கு உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையும் பெரிய அளவிற்கு உதவும். இந்த சிகப்பு நிற பூக்கள் இருக்கு பாத்தீங்களா, சிகப்பு நிற பூக்களை இட்டு செவ்வாய்க்கிழமை என்று குலதெய்வ வழிபாடு செய்து வரலாம். நீங்க நம்ம வீடுகளில் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹோமம் செய்தாலும் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் குலதெய்வ வழிபாடு என்பதுதான் அடிப்படையானது, அவசியமானது. அதனால குலதெய்வம் நமோ நமகான்னு குலதெய்வத்துடைய பேரை சொல்றோம். அதே மாதிரி நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள், நீங்க வந்து சிகப்பு நிற பூக்களை இட்டு அர்ச்சனை செய்யுங்கள், உங்களுடைய கடன் தொல்லைகள் மெல்ல மெல்ல குறையும். 2022 கடன் தொல்லைகளுடைய அளவு கொஞ்சம் அதிகமாகும் தான் உங்க ஜாதகத்தில் இருக்கு. ஆகவே குலதெய்வ வழிபாட்டை உடனடியாக மேற்கொள்ள ஆரம்பியுங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கட்டும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? கரூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பையனுக்காக கேக்குறேங்கம்மா. அவருடைய பெயரம்மா?
மனோரஞ்சித்துங்கம்மா. டேட் ஆஃப் பர்த்? 22/9/1995. 22/9/1995. ஓகேம்மா. பிறந்த நேரம்? வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்குங்களா. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? சிம்ம ராசி, மகன் நட்சத்திரம், துலா லக்னம். ஓகே. என்னம்மா கேக்குறேன் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவங்க காலத்துக்கும் ஜெயிலுக்கே போயிட்டு இருக்காங்க மேடம், என்னால முடியலங்க மேடம். அம்மா புரியுதம்மா, கவலையே படாதீங்க, இதுவும் கடந்து போகும் சார். இப்ப உங்களுக்கான வழிமுறைகள் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா உங்க கவலையை என்னன்னு சொல்லுங்கம்மா. கண்ணீர் விடாதீங்கம்மா. உங்களுடைய பையனுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னாங்கம்மா, அவர் வந்து துலா லக்னத்துல பிறந்திருக்கிறாருமா. இந்த செவ்வாய் ராகு குழிகள்ங்கிற கிரகங்கள் சேர்ந்திருக்குங்கம்மா. அப்படி சேர்ந்துற போது இந்த செவ்வாய் கிரகம் தான் நம்மளுடைய இந்த காவல்துறை சம்பந்தமான விஷயங்கள், இவருடைய குற்ற நடவடிக்கைகள் இதையெல்லாம் பத்தி பேசுதுமா. அப்ப செவ்வாய் ராகு குழியின் சேர்க்கை இருக்கிறதுனால இவருடைய மனதிலே குற்றச்செயல்களினுடைய ஈடுபாடுடைய தன்மை கொஞ்சம் தெரிகிறதுமா. அந்த மாதிரி எண்ணம் வராமல் நம்முடைய அன்பு குழந்தைகளை நம்ம நல்ல முறையில் கொண்டு வரணும். அவருடைய சிக்கல்களில் இருந்தெல்லாம் அவர் நல்ல மனிதராக விடுபட்டு வாழ்க்கையில வெளியே வரணுமா. இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகளிலேமா ஆஞ்சநேயரை வழிபடணும். சிறையிருந்தால் ஏற்றம் என்று ராமாயணம் பேசுகிறது. அதாவது அசோகவனத்திலே அடைபட்டிருந்த சீதையை ஆஞ்சநேய பெருமான் மீட்டுக் கொண்டு வருகிறார். அப்படி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகும், உங்களுடைய அன்பு மகனுடைய பிரச்சனையும் விலகும். ஆகவே செவ்வாய்க்கிழமைகளிலே அவரை ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வர சொல்லுங்கள். ஆஞ்சநேயரை அஞ்சனை மைந்தனை வழிபட்டு வாருங்கள், உங்க வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். உங்கள் கண்ணீருக்கு ஆஞ்சநேயர் விடை தருவாருமா. ஒரு நல்ல வாழ்க்கை உங்கள் அன்பு மகனுக்கு பிறந்து அவர் வாழ்க்கையில் உயர்ந்து வர என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அரை பேருக்கு நன்றி சார். இவங்க வந்து ஜெயிலுக்கு போற மாதிரியான பெரிய விஷயங்கள் கேட்டாங்க சார். நிறைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி தவறு, பெட்ரோல் கேட்டு சின்ன சின்ன பொய்களும் சொல்றாங்க சார். இதுவும் இல்லாம அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னாக்க என்ன பண்ணணும் சார்? நம்ம நிகழ்ச்சியில் சொல்றதுதான், ஒரு கவிஞருடைய பாடலையும் மேற்கோள் காட்டி நம்ம சொல்லுவோம், எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிற கையிலே அப்படின்னு சொல்லுகிறோம். அப்போ இந்த இவருடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்கிற போதும் நம்ம செவ்வாய் ராகு குழியினை பத்தி பேசினோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து இந்த தவறு செய்யக்கூடியவராக இருந்தால் அவர்களை திருத்துவதற்கு ஏற்ற கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளிலே நம்முடைய வீடுகளிலே நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, கோயில்களில் துர்க்கைக்கு விளக்கேற்றுங்க. அந்த செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜை. ராகுகால பூஜை என்பது மிக கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் போகக்கூடியதுமா. நம்ம வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்கள் இருந்தால், பரம்பரையாக வரக்கூடிய துன்பங்கள் இருந்தால், நம் பிள்ளைகளுக்கு தவறான எண்ணங்கள் மனதிலே இருந்தால், கட்டுக்கடங்காத கோபக்காரர்களாக அவர்கள் இருந்தால், அவர்களையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு கூட அற்புதமான வழிபாடு செவ்வாய்க்கிழமை ராகுகால துர்க்கை வழிபாடும் அற்புதமான பலன்களை தருகிறதுமா. அந்த நேரத்தில் போய் பெண்கள் கோயில்களில் விளக்கேற்றுறாங்க. பெண்கள் யாருக்காக விளக்கேற்றுகிறார்கள்? நான் நல்லா இருக்கணும், எனக்கு பட்டுப்புடவை கிடைக்கணும் போய் சாமிட்டு கும்பிட்றதில்ல, என்னுடைய கணவன் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பெண்கள் வாழ்கிறார்கள், என்பதற்காகவே விளக்கேற்றுகிறார்கள். அந்த அற்புதமான வேலையை கண்டு உணர்ந்திருக்கிறார்கள்மா. அப்படி தாய்மார்கள் போய் செவ்வாய்க்கிழமை ராகுகால வழிபாடு செய்வதால் தான் பல குடும்பங்கள் இன்னும் இந்த பூமியிலே நன்றாக இருக்கின்றன. அதனால அந்த வழிபாடு செய்தாலே பிள்ளைகள் நல்லபடியா வருவாங்கம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 24/2/1988. ஓகே. பிறந்த நேரம் சார்? காலையில 7:24. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். என்ன சார் கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? மேரேஜ் தள்ளி போகுது, எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு சார். கவலையே வேண்டாம், அதற்கான வழிமுறைகள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு, கேக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? காஞ்சிபுரம் சார். மகிழ்ச்சி. அதாவது உங்களுக்கு வந்து கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்க ஜாதகத்துல சுக்கர பகவானுடைய பாதிப்பு இருக்கு, சரிங்களா? ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், நல்ல மனைவி வேண்டும் அப்படின்னா சுக்கரனுடைய அமைப்பு நம்ம ஜாதகத்துல நல்லா இருக்கணும். யாருக்கெல்லாம் சுக்கரன் நல்லா இருக்கோ, நல்ல ஒரு அருமையான மனைவி அமைகிறாங்க, நம்ம பெண் வந்த பிறகு குடும்பம் உயர்ந்துருது வாழ்க்கையில, இல்லீங்களா? இந்த ஜாதகத்துல என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, சுக்கரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகம். அதனால உங்களுக்கு வந்து திருமண விஷயத்துல தடை, பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய கோயில் என்ன கோயில் பாருங்க, அந்த கோயில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை வழிபடுங்க.
உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெண் தெய்வம் குடிகொண்டிருக்கிறார். அந்த பெண் தெய்வத்தை சென்று நீங்க வழிபடணும். வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் வழிபடுங்க. அப்படி வழிபடுகிற போது உங்களுக்கு வந்து எல்லா வகையான நன்மைகளும் நடக்கும். இப்போ வந்து வெள்ளிக்கிழமை ராகு காலத்திலே வழிபட முடியல நாட்டுடைய சூழல் காரணமாக அப்படின்னு இருக்குன்னா, உங்க வீட்டிலேயே நீங்க வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் பெண் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வருகிற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடைகள் விலகும். மல்லிகை பூவினாலே அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் நல்ல முறையில் திருமணம் கூடி வரும். உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நிறைவும் உண்டாக, எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நிறையட்டும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? மேடம், என்னோட பேரு சாந்தி, திருப்பரங்குன்றம் மதுரையில இருந்து பேசுறேங்க. சாந்திமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக வேண்டி தான் நான் இப்ப கேக்குறேன். உங்க டேட் ஆஃப் பர்த்? என்ன கேக்கணும் உங்களுக்காக? மேடம், நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து வர வேண்டிய பணம் வரல. எந்த பக்கம் வந்து கை கொடுக்கணுமா? எல்லாம் கைய விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. பிறந்த இடம், புகுந்த இடம், தனியால நின்னு போராட வந்து இந்த வாழ்க்கை வேணுமா? அந்த மெண்டாலிட்டிக்கு நீ கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. போராடுறேன். ஓகே சாந்திமா, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு கைகள் உங்களை விட்டு போனாலும் சரி, நம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுடாதீங்க. சார், இப்ப உங்களுக்கான தீர்வுகள் கொடுப்பாருமா கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. சார் வணக்கம். சார் வணக்கம். அதாவது 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை நாங்க, சரிங்களா? நீங்க வந்து அதுவும் மதுரைக்காரங்க வந்து வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடியவர்கள். அதனால நீங்க மனசுல எந்த கவலையும் வச்சுக்க கூடாது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அந்த பாடலை கேட்கிற போதே நாங்கள் மகிழ்ந்து போறோம். அவ்வளவு அருமையான ஊரிலிருந்து நீங்க பேசுறீங்க. உங்களுடைய ஜாதகத்துல என்ன சூழல் புரிஞ்சுக்கிடுங்கம்மா. அதாவது இந்த நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடினாங்க. என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தவிர்த்தரலாம். இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட திசை நடக்குதுன்னா, நீச்ச கிரகத்துடைய திசை நடக்குதுமா, சரிங்களா? ஒருத்தர் வாழ்க்கையில நலிவுற்று இருக்கிற போது அவர் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது, இல்லீங்களா? அவருக்கு சக்திக்கு மீறிய விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. உங்களுக்கு ஒரு நீச்ச கிரகத்துடைய திசை நடைபெறுகிற போது நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள போயிருக்கீங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்க ஒரு ஜோதிட ஆலோசனை எடுத்திருந்தால் உங்களுடைய ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைத்திருப்பார், இந்த நேரம் அதற்குரிய நேரம் இல்லை என்பதை எடுத்துரைத்திருப்பார். அப்படி இருந்திருந்தால் பிரச்சனையில் நீங்க மாட்டிருக்க மாட்டீங்க, சரிங்களா? உங்களுடைய உறவுகளோ உங்களுடைய நட்புகளோ உங்களை கைவிட வேண்டும் என்று திட்டமிட்டு கைவிடவில்லை. உங்க ஜாதகத்தில் நான் புரிஞ்சுக்கிடுறேன், இந்த நேரத்திலே உறவுவதற்கு ஒரு தயக்கம் கிரகங்களின் காரணமாக உருவாகிறது. மனிதர்கள் வெறும் காரணமாக நிற்கிறார்கள், அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன ஒரு விஷயம், இந்த சூழ்நிலை எப்போ வரைக்கும் நீடிக்க போகுதுன்னா, 2022 ஆகஸ்ட் வரைக்கும் இதே சூழல் தான் நீடிக்குது. இது உங்களுக்கு நிரந்தர பிரச்சனை இல்லை, தற்காலிகமான பிரச்சனை. அது ஒரு விஷயம், ஆறுதலான விஷயம். 2022 ஆகஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் விலகும். எந்த சொந்தங்கள் உதவவில்லை என்று சொன்னீர்களோ சொந்தங்கள் தேடி வந்து உதவும். உங்க சூழல் மாறும். கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆக பிரச்சனை தானாக தீரப்போகிறது. பொறுமை மட்டும்தான் தேவை. தெய்வ வழிபாடு, தெய்வ ஜபம் மனதிலே செய்து கொண்டே இருங்கள். எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. சார், ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா நிச்சயதார்த்தம் நடக்கும் சார். ஆனா ஏதோ சில பல காரணங்களால பாத்தீங்கன்னாக்க இந்த கல்யாணம் வந்து நடக்காமலே நின்னு போயிடும் சார். இதற்கு காரணம் என்ன? இதற்கு தீர்வும் என்ன? அதாவது இது நிறைய நடக்குதுமா சமுதாயத்தில். இப்போ கல்யாணம் பிக்ஸ் ஆகுது, நிச்சயதார்த்தம் நடக்குது, மணமகனோ மணமகளோ எனக்கு இது பிடிக்கலைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ஏற்பாடு செய்து வச்ச அந்த இது வந்து எங்களுக்கு மனசுக்கு ஒத்து வரல, எங்க வேவ்ல இருந்து ஒத்து வரல, இதெல்லாமும் சொல்றாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ திருமணம் தடைபட்டு போகிறது. பெண் பார்ப்பதற்கு முன்பாகவே இதெல்லாம் வந்து வேணும் வேண்டாம் தெளிவா முடிவு பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு கட்டாயத்துக்காக நாங்க ஏத்துக்கிட்டோம், எங்களுக்கு இப்ப ஒத்து வரல, சேட் பண்ணினோம் எங்களுக்கு ஒத்து வரல, நேர சந்திச்சு பேசினோம், பேசின பிறகு எங்களுடைய கருத்துக்கள் ஒத்துப்போகவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையினால பெற்றவர்கள் மிகவும் மனமுடிந்து போகிறார்கள். நிறைய நடக்குதுமா, தினந்தோறும் இப்படி பலர் தேடி வருகிறார்கள். இப்படி பிரச்சனை இருக்கு, என்னுடைய மகன் திருமணத்துக்கு சம்மதிக்கலையே, மகள் சம்மதிக்கலையே, சம்மதித்தாலும் பாதி திருமணத்தில் இப்படி பிரச்சனை பண்ணிவிட்டாங்களே, திருமணம் தடைபட்டு போயிருச்சுங்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு திருமணம் பிக்ஸ் பண்ணும் போதே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை இவர்கள் பிக்ஸ் பண்ணும் போதே பைரவரை வழிபட ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடணும். ஒரு வெள்ளிக்கிழமை பைரவருக்கு வடைமாலை சாற்றணும்.
சரிங்களா. பைரவருக்கு வடைமாலை சாற்றி என்னுடைய மகளுடைய திருமணம் அல்லது மகனுடைய திருமணம் நல்ல முறையில் நடந்தேற வேண்டும், எந்த விக்னங்களும் இல்லாமல் தடைகள் இல்லாமல் அருமையான முறையிலே அவர்கள் திருமணம் நடந்து எங்களுடைய குடும்பத்தார் அனைவரும் வாழ்த்தும்படி அவருடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கணும்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். பைரவருடைய அனுக்கிரகத்தினால் தடையில்லாமல் திருமணமும் மிக சுகமான திருமண வாழ்க்கையும் அமையும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். திருமணத்திற்கு பிறகு பிரச்சனைகள் வராம இருக்க நாங்க என்ன வழிபாடு செய்யணும் சார்? பொதுவாகவே இந்த வழிபாடு சொல்கிற போதே நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், திருமணத்திற்கு முன்பும் திருமணத்திற்கு பின்பும் பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு பைரவர் வழிபாடு மிகப்பெரிய அளவிற்கு உதவும். ஆனா நீங்க கேட்கிற கேள்வி நான் இப்படி எடுத்துக்கிறேன், திருமணம் முடிந்த பிறகு இந்த விவாகரத்துக்கள் அதிகமாயிருச்சு. இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வியுடைய ஒரு சாராம்சம் எனக்கு புரிகிறது. நிறைய விவாகரத்துகள் சமுதாயத்தில், இப்ப இதை எப்படி தவிர்ப்பது அப்படின்னா மனசு பொருத்தம் இல்லையே எங்களுக்குள்ள, நாங்க எப்படி கூடி வாழ்வது அப்படிங்கிற ஒரு எண்ணம், மேல்நாட்டு கலாச்சாரத்துடைய தாக்கம், இதையெல்லாம் சமுதாயத்தை நிறைய தாக்கங்களை உண்டு பண்ணி வச்சிருக்குமா? அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல முறையில இந்த திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையணும், பிரச்சனை வரக்கூடாதுன்னா நம்ம ஊர்ல அதுக்காக என்ன பண்ணினாங்கன்னா நாக வழிபாடு என்பதை சொன்னார்கள். நீங்க பாத்தீங்கன்னா சோமவார பிரதட்சிணம் வாங்க, சோமவாரங்கள்ல அமாவாசையும் சோமவாரமும் இணைந்து வருகிற போது, அதாவது திங்கள் கிழமையும் அமாவாசையும் இணைந்து வருகிற போது மரத்தடியிலே இருக்கக்கூடிய நாகங்களை வழிபடுவார்கள். அப்படி நாகங்களை வழிபட்டு வந்தால் திருமண வாழ்க்கை இனிதாக அமையுமா, தடையின்றி வாழ்க்கை அமையும். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, நாங்க திருச்சியில இருந்து நிவேதா பேசுறோம். நிவேதாமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு வயசு இருபத்தி ஏழு ஆகுது. ஓகேம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு. அஞ்சு ரெண்டு தொண்ணூற்றி ஐந்து. ஓகேம்மா, பிறந்த நேரம்? காலையில. காலையில. ஏஎம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னம்மா? மீன ராசி. தேவதி நட்சத்திரம். ஓகே, நிவேதாமா என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு வந்து இந்த கல்யாணம் ஓவர் டைம் பாக்குறப்ப அது எப்படியே தள்ளிக்கிட்டே போகுது. ஓகே, நிவேதாமா கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டி மேல உங்க வீட்டிலேயே கை கொடும், கவலையே படாதீங்க சார், அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு, கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, உங்க கேள்வி எனக்கு இன்னும் முடிக்கல, ஏதோ கேட்க நினைக்கிறீங்க, என்ன கேட்கணுமா உங்களுக்கு? எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு சார். ஒவ்வொரு தடவையும் மாப்பிள வரன் வருது, ஆனா அது வந்து சரியில்லை, ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போயிட்டே இருக்கு. சரி சரி, அதாவது வரன் வருகிறது, வரக்கூடிய வரனுக்கு உங்களை பிடிக்காம தள்ளி போகுதேங்கிறீங்க இல்லீங்களா? அதுக்கு என்ன காரணம் நம்மா, நம்முடைய லக்னத்துல இந்த சனி பகவான் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த தடை வருதுமா? இப்போ அதனால இருக்கக்கூடிய தடை ஏதாவது தடைன்னு வரும், அப்படி இருக்கு. உங்க ஜாதகத்திலையும் இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படி இருக்குமா? மூல திரிகோண ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார், உங்க லக்னத்திலேயே இருக்காருமா? இது ஒரு காரணம். அப்ப நீங்க என்ன செய்யலாம், நல்ல முறையில இந்த திருமணம் கூடி வருவதற்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனை வழிபடுங்கம்மா. மாரியம்மனாக இருக்கும், வேப்ப மரத்தையுடைய சேர்ந்திருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாட்டை செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில சென்று நீங்கள் அந்த வழிபாட்டை செய்து வாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை விலகி நல்ல முறையில திருமணம் கூடி வருமா? மிகப்பெரிய தடைகள்லாம் இருக்காது. நீங்க இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை செய்து கொண்டு வந்தாலே நல்ல முறையில திருமணம் கூடி வரும், உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள்மா. அழைப்பிற்கு நன்றி சார். நீங்க வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தேகம் சார், இப்ப நவராத்திரி ஆரம்பிச்சாச்சு இல்லீங்களா, நவராத்திரியில வரக்கூடிய பெண்களுக்கு நாங்க வந்து புடவை ரவிக்கை பிளவுஸ் பெட்ல வச்சு கொடுப்போம் சார், இது எந்த கலர்ல கொடுக்கறதுன்னு ஏதாவது சூட்சம ரகசியங்கள் இருக்கா? நாங்க எந்த கலர்ல கொடுத்தாக்க வாங்குறவங்களும் நல்லா இருப்பாங்க, கொடுக்கற நாங்களும் நல்லா இருப்போம். அருமையான கேள்விமா. அதாவது இந்த நவராத்திரி 9 நாட்களும் மிகச்சிறந்த விசேஷமான நாட்கள்மா. இந்த நாட்கள்ல வந்து வரக்கூடிய பெண்களுக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்கறது, வீட்டுல கொலுயை வைப்பது, இதெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம். இந்த நாட்கள்ல நீங்கள் எந்த வண்ணம் பயன்படுத்துகிறீர்களோ அந்த வண்ணம் உங்கள் எண்ணத்தை உயர்த்தும், வாழ்க்கையை உயர்த்திடுமா? ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை, சுப நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து தருவது அப்படி இந்த வண்ணங்கள் உருவாக்குமா? இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா நவராத்திரிகளுடைய முதல் நாள் மஞ்சள் வண்ணத்தை பயன்படுத்த வேண்டும். மஞ்சள் வண்ணத்தில் இவர்கள் புடவை அணியலாம், நல்ல வரக்கூடியவர்கள் பிளவுஸ் பிட்டு வச்சு கொடுக்கலாம். இரண்டாவது நாள்ல கிரீன் வண்ணத்தை பயன்படுத்தணும். மூன்றாவது நாள் வந்து கிரே கலரை பயன்படுத்தணுமா? நாலாவது கால நாள்ல பிங்க் கலரை பயன்படுத்தணும். ஐந்தாவது நாளிலே ஆரஞ்சு வண்ணத்தை பயன்படுத்தணும். ஆறாவது நாள் இந்த தந்த கலர் இருக்கு பாருங்க, ஒயிட் கலர், அந்த கலர் அவங்க பயன்படுத்தணும். ஆறாவது நாள் வந்து சிகப்பு வண்ணம். இந்த சிகப்பு வண்ணத்தை பயன்படுத்துகிற போது அம்பாளுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இப்ப நான் ஒவ்வொரு நாளுடைய வண்ணத்தையும் சொல்லி வருகிறேன். இந்த வண்ணத்தை சொல்வதற்கு என்ன காரணம்னா, அந்தந்த நாட்களுக்குரிய தெய்வம், எந்த தெய்வம் வரம் தருமோ, அந்த தெய்வத்திற்கு என்ன வண்ணம் பிடிக்குமோ அந்த வண்ணத்தை தான் சொல்லிட்டு வரேன். அதனால சிகப்பு வண்ணத்தை பயன்படுத்தணும். இப்ப நீங்க ஏழாவது நாள் அப்படின்னு சொல்லுகிற போது ராயல் ப்ளூ கலர்,
அந்த ராயல் ப்ளூ கலரை பயன்படுத்துகிற போது உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கையை அது உருவாக்குதுமா? அதாவது குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் இருந்தால் கூட இதை பயன்படுத்துகிற போது அது விலகுதுமா? சரியாகுது. எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மீண்டும் பச்சை வண்ணத்தை பயன்படுத்தணும். இந்த பச்சை வண்ணம் உங்கள் குடும்பத்திலே பசுமையை தரும், விவசாயிகள் குடும்பத்திலே ஒரு வளர்ச்சியை உருவாக்கி தரும், உங்க வியாபாரிகள் குடும்பத்திலே வியாபார வளர்ச்சியை உருவாக்கி தரும், உங்க வீட்டில் பிள்ளைகள் படிக்காமல் இருந்தால் அவர்களுடைய கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு தருமா? அதனால பச்சை வண்ணத்தை பயன்படுத்தணும். ஒன்பதாவது நாள் இந்த நாளில் பர்பிள் வண்ணத்தை பயன்படுத்தணும். இந்த வண்ணம் வந்து மிகச்சிறந்த செழிப்பை தரும், தீய வினைகள் நம்மை அண்டாதவாறு காக்கும். இந்த ஒன்பது நாட்களுடைய ரகசியமே, துர்க்கையை மூன்று நாட்கள் வழிபடுகிறோம், மகாலட்சுமியை மூன்று நாட்கள் வழிபடுகிறோம், சரஸ்வதியை மூன்று நாட்கள் வழிபடுகிறோம். இந்த வழிபாடு என்பது மூன்று பெண் தெய்வங்களுடைய இந்த வழிபாடு நம்முடைய வாழ்க்கையிலே அகத்தையும் புறத்தையும் தூய்மை செய்கிறது. அதுமே நவராத்திரி கொலு வைக்கிறாங்க பாருங்களேன், இந்த கொலுவிலே எதை செய்ய மறந்தாலும் மரப்பாச்சி பொம்மைகளை வைப்பதற்கு மறந்துடக்கூடாது. எல்லா பொம்மையும் வைக்கிறாங்க, பலருக்கு வந்து தெரிவதில்லை, மரப்பாச்சி பொம்மையை விட்டுறாங்க. அந்த பொம்மைகளை அவசியம் வைக்க வேண்டும். அப்படி வைக்கிற போது உங்கள் குடும்பத்துடைய செழிப்பு, ஒரு நல் எண்ணங்கள் வளர்கின்றன. நீங்க யார் யார் வீட்டிற்கு சென்று நவராத்திரி பொருட்களை பெற்றுக் கொள்கிறீர்களோ அந்த வளர்ச்சியும் நல்லா இருக்குமா? மிக சிறப்பான நவராத்திரி தொடங்குகிறது. அன்பர்கள் அத்துறை பேரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றிமா. இந்த நிகழ்ச்சியில் எங்களை தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், நேரடியான ஆலோசனையை பெற விரும்பக்கூடியவர்கள் எல்லாம் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.